மோடி ஐயா நல்லா தானே ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. மோடி ஐயா நல்லா தானே ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. பிரமாதம், நீங்க இப்படி தப்பா சொல்றீங்க. சசிகலாவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லாம் இங்க ஒருத்தர் இருக்காரு மகராசன், யாரு ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டை அழகு வைக்கிறதுக்கு. அங்க ஒருத்தர் இருக்கா வெங்கைய நாயுடு. மோடி எல்லாத்தான் பண்ற 15 லட்சம் கொடுப்பாரா? 15 லட்சம் என்னக்கா ஓட்டுக்கு 15 லட்சம் தரையினார்ல? எங்க கொள்ளை அடிச்சது? நீ டீ அடிச்ச உங்ககிட்ட எப்படி வந்துச்சு அந்த காசு? ஒவ்வொருத்தர் லிஸ்டையும் எடுத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எங்க இருந்து வந்துச்சு? ஜெயலலிதாவுக்கு 15 லட்சம் கொடுப்பாரா மாட்டாரா? கொடநாடு எஸ்டேட் பட்டில எங்க அப்பாவுக்கு சொத்து. வங்காள தேசத்திலிருந்து அவர் வரத்தினாரு, முது பிரகுமான அவரை சியா வரத்தினாரு, சியா கடல்ல சங்கமானாரு. இவர் எப்ப ஆக போறாரு? யார பத்தி பேசுறியா? 6 வயசுலேருந்து காங்கிரஸ்ல அடிபட்டவர். இங்கே புதுக்கோட்டையில கதர் கொடி பறக்க வச்சவரு இந்த அப்பா கோட்டையில் ஒரு அளவு பிள்ளை. இந்த ஊர்ல ஒரு கதர் கொடி பறக்குதுன்னா எங்க அப்பா. இப்ப நாடு என்ன ஆச்சு பாருங்க. நாடு ஆச்சா? நீங்க இன்னைக்கு 10 கோடி கொள்ளையடிச்சீங்க. நல்ல மனுஷன் காலம் சென்னை மோடி நல்லா தானே ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. ஏன் பாட்டி 15 லட்சம் பாட்டி? அப்ப என்ன ஆச்சு உடனே? சரி இன்னும் இருந்தாங்க நிறைய பிரஷர் கொடுத்த உடனே எல்லாத்தையும் பதுக்கிட்டு நெருப்ப வச்சு விட்டான். 10 கோடி நஷ்டம் காமிச்சா 20 கோடி இன்சூரன்ஸ் வந்துச்சு. நீங்கள் நானும் தான் இப்படி பேசிக்கிட்டு உட்காந்துருக்கோம். எங்க மகாத்மா காந்தி ஆசை செய்கிறது சிங்கடுக்கல அம்படுக்கல தன் சக்திய சோதனைகளே செய்து. மகாத்மா காந்தி தான் மோடி ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. மகாத்மா காந்தி மாதிரி தானே? ஆமா, இவர் ராஜன் வச்சு பொறுமையெல்லாம் கத்து கொடுத்து உங்களுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பாயா பொறுமைக்காக ராஜன் ஊத்துறாரு. ஏன் அடிக்கடி அங்கு போதும் கடிப்பமா வரும், அத பொறுமையோட பொருதி சன்னமா இழுக்கிற வரைக்கும் பொறுமை. கடலிலும் பெருது, அடுத்தவனை ஏமாத்தாதே, நீ ஏமாறாதே. காந்திய சுட்டது யாரு? கோட்டை அந்த கட்சி தான் இவங்க. இவங்களை உற்பத்தி பண்ணது செயலலிதா. எதுக்கு தாமர சின்னம்னு ஒண்ணு எங்க இருந்து வந்துச்சு? என்னைக்காவது ஒரு நாளைக்கு பிரதமர் உட்காந்துடலாம். ஒருத்தன் அப்பாச உட்காதா உட்காந்துட்டாரு. உட்காந்து என்ன பண்ண ஐயா? செயலலிதா அப்படி சாபம் எல்லாரையும் காலில் கும்பிட்டு வந்து காலை எடுத்து பிடிச்ச நினைச்சுக்கு. வயசுக்கும் மரியாதை கொடுக்கணும். கலைஞர் யாராவோ இருக்கட்டும், எனக்கு 93 வயசு. இப்ப எனக்கு நடப்பு 93 முடிய போகுது. அந்த 93 இருந்த கலைஞர் எதையே செஞ்சார். அவருக்கு மரியாதை கொஞ்சம் கொடுக்கலாம். கலைஞர் என்னது? முதல் கலைஞர் கருணாநிதி. கலைஞர் என்னத்த செஞ்சிட்டாரு? அப்படி கலைஞர் என்னத்த செஞ்சிட்டாரு? உழவர் சந்தை எங்க இருந்து வந்துச்சு? மினி பஸ் எங்க இருந்து வந்துச்சு? மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாரு எங்க இருந்து? அவன் அப்பாவுக்கு காசு இல்லை, நமக்கு செஞ்சாரு இல்லையா? எதிர்கட்சியா இருந்தாலும் நல்லது செஞ்சதை நினைப்போம். இந்த புதுக்கோட்டை இன்னைக்கு சின்ன யாரால ஆச்சு? கலைஞர்னால போயிருக்கான். தமிழ்நாட்டுல 1 MP தான் இருக்கு. 10 MP எவங்களை கைக்குள்ள போட்டு வந்துட்டா தமிழ்நாடையும் முடிச்சுக்கலாம். தமிழிசை சவுந்தரராஜன், தமிழிசை சவுந்தரராஜன் அவளை பார்க்கல எனக்கு நெருப்பாச்சு கொடுக்கலாம். வரும் பேரப்பாரு தமிழிசை தமிழ்நாட்டன். ஏமா விளக்க பார்த்து கட்டிக்கு பட்டுக்கு விடமா. படிச்சிருக்கீங்களா நீங்க? படிச்சிருக்கீங்களா? 1939 8வது முடிச்சேன். கோட்டையூர் பிறந்தது. பார்த்த அழகப்பா மக உமையா நான் எல்லாம் ஒரே கிளாஸ்மேட். 1926 பிறந்தேன். ஏப்ரல் 14 இன்னைக்கு 93. சரி நீங்க அரசியலுக்கு யார் வருவா அடுத்த CM? அடுத்த CM ஸ்டாலின் வந்துருவாரா? பொறுத்து இருந்து பாப்போம். எல்லாரும் இப்ப ஒண்ணு சேரத்தான் போறாங்க. இப்ப கமலஹாசன் வேற நின்று காங்கிரசுக்கு ஆதரவு கொடுத்துட்டான்.
இது அம்மா, இது நம்ம விஜயகாந்த் அவர்லாம். விஜயகாந்தா? அவன் பிரேமலாக வச்சு வண்டி ஓட்டிக்கிட்டு கிடக்கிறேன்.